ப்ரைஸ் தி லார்ட். வேதம் அப்படிங்கிற தமிழ் பைபிள் ஆப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்துட்டோம். ரீட் பைபிள், கோ டு, ஆடியோ பைபிள் பார்த்துட்டோம், ஃபோட்டோ எடிட்டர் பார்த்துட்டோம், நோட்ஸ் பார்த்துட்டோம், ஃபேவரட்ஸ் பார்த்துட்டோம், குவிஸையும் பார்த்துட்டோம், ப்ரைஸஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இருக்கிறது வந்து மீதி 6-7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 7 ஆப்ஷன்ஸையும் நான் ஒரே வீடியோலேயே நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதில் வந்து தகவல்கள் ரொம்ப உங்களுக்கு வந்து தேவைப்படுற தகவல்கள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த சாங்ஸ் அப்படிங்கிறது இதில் நம்ம என்னென்னா, நம்ம ஏற்கனவே நம்ம கிறிஸ்தவ பாடல்கள் அப்படின்னு ஒரு ஆப், சாங் புக் ஆப் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்க்கான லிங்க் தான் இது. இங்கே உங்கள் ஏற்கனவே உங்கள் ஃபோனில் இந்த ஆப் இருந்ததுன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி விட்டுறோம். இல்லாட்டி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லொக்கேஷனுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுறோம். ஸோ ஆப் இல்லாதவங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, அங்கேருந்து இங்கே வரதுக்கு, அங்கேருந்து வரதுக்கு நாங்கள் இதுக்கப்புறம் அந்த சாங் புக்கில் நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்துக்கலாம். சரி, இப்போ கீழே இருக்க 6 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த 6 ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தேடி தேடி படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் உள்ளே போட்டிருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய வேலைகள் இருந்தது, கலெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் இருந்தது. இந்த 6 பேஜும் பாருங்கள். மனிதர்கள், வரலாறு, அளவீடுகள், துணுக்குகள், சாதனைகள், அப்புறம் உபதேசங்கள். ஸோ இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ மனிதர்கள், வேதாகம மனிதர்களை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 49 பேரை பற்றி எடுத்திருக்கோம். இவ்வளோ பேர் தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது வருங்காலங்களில் இன்னும் நாங்கள் என்ன பண்ணுவோம், தேடி தேடி இது கீழே ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சேரும். நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி படித்து உங்களுடைய வேத அறிவை வளர்த்துக்கலாம். இது வந்து வேதாகமத்துடைய வரலாறு. வேதம் எப்படிலாம், தமிழ் வேதத்துடைய சரித்திரம், அதோடைய பின்புலம் என்னென்ன இருக்குதோ, அது யார் யாரெல்லாம் வேதத்தை எழுதுனாங்க, யார் யார் உதவியாக இருந்தாங்க, அந்த பற்றிய தகவல்கள்லாம் உங்களுக்கு இதில் போட்டிருக்கோம். இது வந்து வேதாகமத்தில் இருக்கிற அளவீடுகள். ஸோ அதை பற்றிய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து துணுக்குகள், வேதாகமத்தை பற்றிய முக்கியமான விஷயங்கள், ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபேக்ட்ஸ் அபவுட் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்குது, வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, எத்தனை வசனங்கள் இருக்குது, பெரிய வசனம் இது, சின்ன வசனம் இது, இதை மாதிரி நிறைய விஷயங்களை வந்து துணுக்குகளாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். வேதாகமத்தை வச்சு பண்ண சாதனைகள், இந்த வேதாகமம் என்னென்ன சாதனைகள்லாம் வச்சு வேதாகமத்தை பண்ணியிருக்காங்க, சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சாதனைகள் செக்ஷன்லேயும், உபதேசங்கள் செக்ஷனில் வேத உபதேசங்களை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம போட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இதுக்கு கீழே ஆட் ஆக போகுது. இது வந்து நீங்கள் நிறைய வேதத்தை மட்டும் வாசிக்க மாட்டேன், அதுக்கு இப்படி பின்புலங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்குவேன், வரலாற்று ஆதாரங்களை தேடி படிக்கிறவன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக, அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்குறோம். நீங்கள் படித்து உங்கள் வேத அறிவை நீங்கள் வளர்த்துக்கலாம். தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில், வீடியோட கமெண்ட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஆப்போட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். இல்லை, காண்டாக்ட் பண்ணுற வழிகள் வந்து இந்த ஆப்குள்ளேயே இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் எங்கள் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பை பை.